வணக்கம் வசந்த டிவியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷியால்னி பிள்ளை முதலில் தலைப்புச் செய்திகள் அசத்சாரியின் கருத்து தொடர்பில் விசாரணை செய்ய சிஐடியினால் விசில்ண்ட குழு நியமனம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றி இரண்டு பேர் பாலியகுட கொத்தணியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது நாளை காலை முதல் மேல் மாகாணத்தில் ஐந்தாம் பதினோராம் மற்றும் பதிமூன்றாம் தர வகுப்புகளின் கதவுகள் திறக்கப்பட உள்ளன நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள சக்திமிக்க பொருளாதாரத்தையும் வெளிநாட்டு உறவையும் அளிக்க வாய்ப்பளிக்கப் போவதில்லை அமைச்சர் தினேஷ் தெரிவிப்பு அமெரிக்க கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்று கோடியை கடந்தது செய்திகள் விரிவான அசாத் சாலி தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்கென குற்றப்புலனாய்வு திணைக்களம் விஷட குழு ஒன்றை நியமித்துள்ளது அவர் தெரிவித்த கருத்துக்கு எதிராக பலர் தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் முஸ்லீம் சட்டத்தை ஒருபோதும் மாற்றப்போவதில்லை எனவும் அச்சட்டம் தமக்கு அத்தியாவசியமானது எனவும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்தார் இது தொடர்பில் பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு இவரது கருத்து தொடர்பில் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பல முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அசாத் சாலி தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்கென உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் ஐவரடங்கிய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக පොලිස්සූඩක පේචාලර් ප්‍රදිි පොලිස් ආධිබ රජිත්‍රෝහණ තෙරවෙතත්. පසුගේ දිනෙකදී අසාත් සාලි. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அசாத் சாலி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து தொடர்பில் பல முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளன அதே போல் போலீஸ் தலைமையத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் விரைந்து விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் ஐந்து பேர் அடங்கிய அதிகாரிகள் குழு ஒன்று இவ்விசாரணைக்கு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் இந்த கருத்தினால் இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தும் நிலை உருவாக்க ගල ඉබද කරතිම් විසාාරණය ඉඩ පර යම්මාආකාරයක ජාතින් අතර ආගම්මතර විසංවාදය ඉදිරිවාදිකම් මෙවා ඇතිවනාකාරය කටයුතු සිදුවේ තිබේ දැයි මෙමගගේ විර්ෂනනිස්තු කරනු ලබවා ඒදේ ොලයි අසත් සලිතරවිත කර්තකොරත පල්වර තරපිනරම් තමද ඒද පයි වලහිට වරහිචල මේ රටේ නීති மட்டாதாலனே இந்த நாட்டின் சட்டம் எனக்கு தேவையில்லை முஸ்லீம் மக்களுக்கு தேவையில்லை என தெரிவித்த அந்த கருத்தானது நாட்டின் சட்டத்தை அவமதிப்பதும் நீதிமன்றத்தை அவமதிப்பதுமான செயற்பாடு என்பதை நாம் தெரிவிக்கின்றோம் இவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை உடன் எடுக்கப்பட வேண்டும் இது அசாத் சாலி தொடர்பில் காணப்படும் பிரச்சனை அல்ல இது முஸ்லிம் சமூகத்தில் பல அடிப்படை பாதிகளான எதிர்காலத்தில் சஹ்ரான்களாக மாற எத்தணிப்பவர்களின் அரசியல் தலைமையின் குரலாகும் தேசபாலன நாயகத்தை இவ்வாறானவர்களின் கருத்துகளால் தான் இந்நாட்டில் சஹரான்கள் உருவாக்கினார்கள் அந்த குறையை நிரப்பத்தான் இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அவர் சொல்லும் சட்டத்தின் கீழ் அவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த சட்டங்கள் உள்ள நாட்டுக்கு அவர் செல்ல வேண்டும் தாலியக்கொட கொரோனா கோத்தனையுடன் தொடர்புடைய மேலும் நூற்றி இரண்டு கொரோனா தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஆக அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தொரு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்து மூன்று பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனா் கொரோனா தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று ஒன்பது பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர் புதிதாக மேலும் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த நிலையில் கொரோனா மரண எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கனத்தை விவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட அவர் ஹோமாகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அந்த வைத்தியசாலையிலேயே உயிரிழந்ததாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதுவரை நாட்டில் ஏழு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் அதிகமானோருக்கு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது வவுனியா பகுதியில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த இருபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது நோவூர் பிரதேச சபையின் உப தலைவர் அவருடைய தாய் மற்றும் அவரின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் உள்ளிட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் இதேபோலி நோவூர் நூலக ஊழியர் ஒருவருக்கும் நோவூர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் ஐந்தாம் பதினோராம் மற்றும் பதிமூன்றாம் தரங்களுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளன மேல் மாகாணத்தில் சகல வகுப்புகளுக்குமான கல்வி நடவடிக்கை அடுத்த மாதம் பத்தொன்பதாம் திகதியே ஆரம்பமாக உள்ளது மேல் மாகாணத்தை தவிர நாட்டின் சகல பகுதிகளிலும் அரசு மற்றும் அரசு அங்கீகாரத்தின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைவடைந்தது இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை இதற்கு இதற்கினைவாக மேல் மாகாணத்தில் ஐந்தாம் பதினோராம் மற்றும் பதிமூன்றாம் தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை நாளை முதல் ஆரம்பிக்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது பாடசாலை ஆரம்பமாவதை முன்னிட்டு வகுப்பறைகளை கிருமி நீக்கம் செய்தல் உள்ளிட்ட சுகாதார நடவடிக்கைகள் இடம்பெற்றன இதேவேளை புத்த சாசன விவகார அமைச்சின் கீழ் காணப்படும் அறநெறி பாடசாலைகளின் இறுதி பரீட்சை நேற்றைய தினம் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டிற்கான அறநெறி பாடசாலை இறுதி பரீட்சையை இவ்வாறு இடம்பெற்றது கொரோனா பரவல் காரணமாக இப்பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டது இதேவேளை ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சையினை ஆகஸ்ட் நடத்தாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி நடவடிக்கைகள் சரியான முறையில் இடம்பெறாமை மற்றும் பாடப்பரப்புகள் முழுமைப்படுத்தப்படாமையே இதற்கு காரணமாகும் குறித்த இரு பரீட்சைகளையும் எதிர்காலத்தில் நடத்துவதற்கு மாகாண கல்வி அமைச்சர்களோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தீர்மானிக்கப்பட்டது நிலையான அரசு தலைமைத்துவத்துடன் நாட்டிற்குள் சக்தி சக்திமிக்க பொருளாதாரம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை விதத்திலும் அளிப்பதற்கு எவருக்கும் கூடாது என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் திருகோணமலை பிரதேச கன்சியூலர் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வெளிவுகார அமைச்சினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவையினை கொழும்புக்கு வராமல் பெற்றுக்கொள்ள இதனூடாக வாய்ப்பு கிடைக்கும் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் எமக்கு நிலையான சக்தி மிக்க அரசு தலைவர் ஒருவர் இருப்பதால் சர்வதேசத்தின் ஊடாக எமக்கு கிடைக்கும் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் எமது நாட்டுடனான பொருளாதார உறவுகள் அதிகரிக்கும் அவ்வாறான பயணத்தை சீர்குலைக்க இடமளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள பொதுமக்கள் வழங்கியுள்ள அதிகாரம் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியன நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவே வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் இந்த அபிவிருத்தியை கொண்டு செல்லும் நாடாக இதனை நாம் மாற்றுவோம் கிராமத்திலிருந்து மேல்நோக்கி கட்டி எழுப்பப்படும் இலங்கையை தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையை கட்டி எழுப்புவதன் ஊடாக எமது சமுதாயம் மேம்பாடு சில வருடங்களில் வெற்றி கொள்ளக்கூடிய இலக்குகளை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இலங்கை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கல்வி வழங்கும் திட்டத்திற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு தொடர்ந்தும் கிடைக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார் வடமாகாணத்திற்கு மேற்கொண்ட விஷேண சுற்றுப்பயணத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் ராமநாதன் வித்யாலயத்தில் கட்டிடம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டார் நிலைபெறான சமுதாயம் பொருளாதார மற்றும் அரசியல் அபிவிருத்தியை கட்டியெழுப்பும் போது உயர்கல்வி மற்றும் பெண் பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு கல்வியினை வழங்க வேண்டியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென பக்லே சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் காங்கேசன் துறைமுகத்திற்கும் விஜயம் மேற்கொண்டதோடு இந்திய நிதியுதவியின் கீழ் நாற்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் கண்காணித்தார் இவ்வேலை திட்டத்தின் இறுதியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் படகு சேவையை ஆரம்பிக்க முடியும் இந்திய உயர்ஸ்தானிகர் பலாலி விமான நிலையத்திற்கு சென்றதோடு யாழ்ப்பாணம் மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான சேவைகளை முன்னெடுக்கும் வேலை திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தினார் அடிப்படை வசதிகள் சக்தி வளத்துறை திறன் அபிவிருத்தி மற்றும் விவசாய உள்ளிட்ட துறைகளூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தக்கூடிய விதம் தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் கருத்துக்களை முன்வைத்தார் யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணனை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தையும் பார்வையிட்டார் யாழ் பொது நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சரஸ்வதி சிலைக்கு அருகில் வழிபாடு சென்றார் கிழக்கு ஊவா மற்றும் வடமாகாணங்களிலும் நூரலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகம மற்றும் மேல் காலி மாத்திரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் சில பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் இங்கு சில பிரதேசங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்த்துக் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை காலி முதல் ஹம்பந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கடல் பகுதி

சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறும் இந்த சுற்றி நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கலாம் நாட்டில் போதைப்பொருளை ஒழிக்க நீங்களும் உதவலாம் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறுங்கள் வெளிப்பட பிரதேச செயலக பிரிவில் புதிய நீர்ப்பாசன திட்டம் ஒன்றை முன்னெடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் மேஜர் சுதர்சன தெனிபிட்டிய மற்றும் நீர்ப்பாசன அதிகாரிகள் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் வழங்கும் நோக்கில் குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மில்லியன் ரூபாய் இவ்வாறு செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது அம்பிவல்ல நீர்த்தேக்கத்தினூடாக நீர் விநியோகிக்கும் நீர்ப்பாசன கால்வாயை விஸ்தீரப்படுத்தி விவசாய காணிகளுக்கு நீர் வழங்கும் வகையில் புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இவ்வேலை திட்டத்தை ஆரம்பிக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இது இடைநடுவே கைவிடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்

கிராமிய மக்கள் தமது பொருளாதார பயிர்கள் மற்றும் உற்பத்திகளை சரியான நேரத்தில் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாததால் பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதற்கு தீர்வாக வெள்ளப்பத்துண ரலவெற்றின பாலம் நிர்மாணிக்கப்படுகின்றது குறைந்த காலத்திற்குள் குறைந்த ஒதுக்கீட்டின் கீழ் குறித்த பாலத்தின் நிர்மாணப் பணிகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது சமுர்த்தி வங்கியினை கணனிமயப்படுத்தும் வடமாகாண வேலைத்திட்டம் வெற்றிகரமாக இடம்பெறுவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பன் தெரிவித்துள்ளார் தற்போது வடமாகாணத்தில் அறுபத்தி நான்கு சமுர்த்தி வங்கிகள் கணினி மேப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனூடாக ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான பயனாளர்கள் நன்மை அடைக்கின்றனர் சமுர்த்தி வங்கி வலையமைப்பின் ஊடாக வறிய குடும்பங்களை வலுப்படுத்தும் வேலைத்திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது இந்த வங்கி வலையமைப்பு ஊடாக சமுர்த்தி பயனாளர்கள் இலகுவாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்துடன் எமது மதிய நிற பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு எட்டு மணிக்கும் எமது அடுத்த மணத்தியாளர் செய்தியினை இரண்டு இருபத்தி ஐந்திற்கும் எதிர்பாருங்கள் வணக்கம்